ஈரோடு சம்பத் நகரில் தேமுதிக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவுறுத்தலின்படி எங்கள் கொங்கு மண்டல தளபதி ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ் ஆனந்த் அவர்கள் ஆலோசனைப்படி இன்று 22/6/2022 மாலை 6 மணியளவில் சம்பத் நகர் பகுதி சார்பாக கழக செயலாளர் விஜய் சரவணன் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை குறித்து 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1, ஆகஸ்ட் 25 கழக தலைவர் பிறந்தநாள் விழா வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட வேண்டும். தீர்மானம் 2, செப்டம்பர் 14 கழகம் 18ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக அனைத்து இடங்களிலும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாட வேண்டும். தீர்மானம் 3, கழக உட்கட்சி தேர்தல் சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும். தீர்மானம் 4, தீவிர உறுப்பினர் சேர்க்கையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். தீர்மானம் 5, கூட்வாரியாக கொள்ளைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுபோன்ற ஆலோசனைகள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. யூடியூப் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் சக்திவேல் மற்றும் ஒளிப்பதிவாளர் சி சிலம்பரசன். ஆணைக்கிணங்க ஈரோடு மாநகர் மாவட்டம் சம்பத் நகர் பகுதி கழகம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் செப்டம் வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி கழகத் தலைவர் கேப்டன் அவருடைய பிறந்தநாள் விழா, இதை வறுமை ஒழிப்பு சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும், மற்றும் செப்டம்பர் 14 கழகம் 18ஆம் ஆண்டு துவக்க விழா அனைத்து இடங்களிலும் குடிக்கம்பம் ஏற்றி சிறப்பாக செயல்படும் என்றும், மற்றும் நமது கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் வர இருக்கிறது, அதில் நம் உட்கட்சி தேர்தலை சிறும் சிறப்பாக நடத்தி